நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா சென்னை மாத்தூரில் தன்னோட மக்கள் நல இயக்கம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு 10 ஏழை ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணமும் நடத்தி வச்சாரு. அவங்களுக்கு சீர்வரிசை பொருட்களையும் விஷால் வந்து வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா விஷால் நிருபர்களுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுவேன், காசியை புதுப்பிச்சிருக்க பணிகளை பார்த்து பிரதமருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதை பண்ணினேன். அதுக்கு பிரதமர் காசியில் உங்களுக்கு அற்புதமான அனுபவம் கிடைச்சது, மகிழ்ச்சின்னு பதிலளித்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இதில் அரசியல் எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண குடிமகனாக காசிக்கு போன அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், அதை பண்ணினேன். எனக்கு கல்யாணம் நடக்கும், அது நடக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் தான் நடக்கும். நடிகர் சங்கத்தில் இனிமேல் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டோம். இதுக்கு மேலே யாரும் தடைகளும் விதிக்க முடியாது. கோர்ட்டு மூலமாக நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நாங்கள் நடிகர் சங்க கட்டட வேலைகளையும் தொடங்கிட்டோம் அப்படின்னு நடிகர் விஷால் வந்து நிருபர்களுக்கு கொடுத்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு.